சித்தனடிமை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் மறுபடியும் உங்கள் கூட இந்த வீடியோ பதிவில் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே தொடர்ந்து இந்த அமானுஷ்ய துறையில் எனக்கு கடந்த ஐந்து வருடங்களாக ஏற்பட்ட அனுபவங்களை தொடர்ந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல ஐயாவுடைய அனுமதியோடு பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்கலாம் என்ன சார் இந்த காலத்துலேயும் ஆவி பேய் இதெல்லாம் இருக்கா சும்மா கதை விடாதீங்க சார் அப்படின்னு கேட்கலாம் இதே கேள்வியை கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்னாடி நானும் வச்சுருக்கேன் ஏன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுபவத்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் உணர்த்தப்படும் இது நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா எதிர்கேள்விகள் யார் வேணால் கேட்கலாம் இப்போது நம்ம உயிரோடு இருக்கோம் இருந்ததுக்கப்புறம் நம்ம உடல் அழிஞ்சு போயிடுது அப்போது நம்மளை இயக்கின நம்மளுடைய உடலை இயக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குது அதுதான் நம்மளுடைய ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு நம்மளுடைய கர்மாவின் படி பலவிதமான நிலைகள் சொல்கிறாங்க எனக்கு தெரிந்த ஒரே நிலை தான் நல்ல நிலை கெட்ட நிலை இது ரெண்டுமே நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் கொடுக்கப்படும் ஒரு சம்பவத்தை உங்கள் கூட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒரு மருத்துவக் கல்லூரி அதோடைய பேரை நான் சொல்ல விருப்பப்படலை ஏன்னால் அதுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் எனக்கு கண்டிப்பாக வரும் போஸ்ட்பார்ட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் என்னுடைய நண்பர் ஒருவர் விபத்தில் அடிபட்டு இறந்துட்டார் அவருடைய டெட் பாடியை வாங்குறக்கு நானும் என்னுடைய நண்பரும் உட்காந்துருக்கோம் இரவு ஒரு ரெண்டு முப்பது மணி இருக்கும் நண்பர்களே இப்போ உட்காந்துருக்கம்போது ஒரு அங்கே அங்கே அந்த பிளாக்குக்கு இருக்கக்கூடிய ஒரு வார்டன் வந்து எங்களை தம்பி இங்கே நீங்கள் உட்காராதீங்க எந்திரிச்சு போங்கன்னு ரொம்ப ஹாஷாக பேசினார் சரி நம்ம என்ன பண்ணுறது மூணு மணி ஆச்சு காலையில் தான் டெட் பாடி கிடைக்கும் காலையில் தான் டெட் பாடி கிடைக்கும் சரி நம்ம ஓரமாக போய் உட்காந்துக்கலான்ட்டு நாங்கள் ஓரமாக போய் நானும் நண்பர்களெல்லாம் உட்காந்துருக்கோம் காலையில் ஒரு பத்து மணிக்கு பத்து பதினொன்றரை மணிக்கு இருக்கும் பதினொன்றரை மணி சரியாக இருக்கும் அப்போது டெட் பாடி வந்துடுச்சு அப்படின்னு இருந்து ஆள் சொன்னாங்க நாங்கள் போனோம் போயிட்டு நண்பர் தான் வந்து அழுதுகிட்டே வந்து அந்த பாடியை ஓப்பன் பண்ணார் ஓப்பன் பண்ணோன்னே அவர் அதிர்ச்சியாகி அவர் எண்ணெய் தள்ளி விட்டு விழுந்துட்டார் இப்போ நான் ஏன்னு போய் பார்க்க போகும்போது எங் எங்களை அந்த மூன்றரை மணிக்கு விரட்டினார் சொன்ன பார்த்திங்களா ஒருத்தர் அவருடைய பாடி அவர் இறந்து ஒரு நாள் ஆச்சுங்களாம்மா அவர் இறந்து ஒரு நாள் ஆச்சு இது வந்து இது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னுடைய முதல் அனுபவம் இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் கேட்பாங்க கிட்டே சார் நியூ நீங்கள் ஆவிப்பேயின்னு சொல்லி மக்களை ஏமாத்துட்டீங்களான்னு ஏமாத்தலை எல்லாத்துக்குமே ஆதாரத்தோடு தான் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கேன் என்னோடய நண்பர்கள் இருக்காங்க நிறைய நிறைய விதமான ரிசர்ச் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்போது அடுத்த பாடி வந்து நண்பருடைய பாடி வந்தது இது வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு அமான விஷயமான ஒரு அனுபவம் நண்பர்களே என்னுடைய நண்பர் இரண்டு நாட்கள் எங்களுக்குவே இல்லை காய்ச்சலில் போய் படுத்தவர் தான் அன்றிலேருந்து இன்று வரை என்னோட பேசுகிறது இல்லை என்னோட நண்பர்கள் எல்லாருமே இவர் எந்த நேரத்தில் எந்த பேயோட பேசிகிட்டு இருப்பான்னு தெரியாது அதனால் அவருங்க பேசுகிறதே இல்லை ஏன்னா அமானுஷியமான அனுபவங்கள் வந்து கேட்கறதை விட பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யம் அந்த மாதிரி சம்பவங்களை தொடர்ந்து நம்ம சித்தனடிமை யூடியூப் சேனலில் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சித்தனடிமை யூடியூப் சேனல் தான் நன்றி சொல்லிக்கணும் நம்முடைய வாழ்க்கை என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று தான் அதில் வந்து மாற்றே கிடையாது இறம் நம்முடைய பிறப்பும் இறப்பும் எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நல்லது கெட்டது நம்ம எடுக்கக்கூடிய முடிவில் தான் நம்மளுடைய கருமா வேலை செய்திருந்தால் நம்ம மகானவர்கள் அவங்களுடைய வாக்கில் சொல்லியிருக்காரு இப்போது இந்த கொரோனா வைரஸ்னால் நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்கோம் எங்கேயுமே போக முடியல இதை பற்றி மூணு மாதத்துக்கு முன்னாடி மகான் அவர்கள் தன்னுடைய வாக்கில் சொல்லியிருக்கார் நாங்கள் கடந்த இரண்டு வருஷம் இரண்டு வருடங்களாக சத்குரு கதிரேசன் ஐயா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இயக்கி கொண்டிருக்கோம் நண்பர்களே அது மூலியமாகத்தான் நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம ஐயாவுடைய பலனும் சொல்லி கொண்டிருந்தோம் இனிமேல் ஐயா சொல்லக்கூடிய வாக்கு அனைத்துமே நம்ம சித்தனடிமை யூடியூப் சேனலில் சொல்லப்படும் இந்த கொரோனா வைரஸ்னால் யாரும் பயப்பட வேண்டாம் சிவன் மேலே வைக்கக்கூடிய மூலிகை அதாவது சிவன் மேலே வச்சு இருக்கக்கூடிய வில்வத்தை நீங்கள் தண்ணியில் போட்டு சுருதிநியில் போட்டு குடிங்க வைரஸ் உங்கள் பக்கத்துலேயே வராது அதனால் இந்த அமான விஷயமான சம்பவங்களை வந்து தொடர்ந்து உங்கள் கூட இந்த சித்திர யூடியூப் சேனலில் பேசல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நண்பர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் மகான் சத்குரு கதிரேசன் ஐயா அவர் அவள் அவர் நிகழ்த்தின அற்புதத்துக்கு அளவே கிடையாது அதனால் தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய ஆதரவோடு உங்களுடைய கம் உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஐயா கிட்ட கேட்டு பதில் சொல்லப்படும் என்றுமே சத்குரு வழியில் அடியின் ஆத்ம பிரகாஷ் மற்றும் குருகுலம் அடியார்கள் வணக்கம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சித்தனடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்